வணக்கம் சிவாய்ஸ் குக்கிங்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வீட்டு சமையல் என்னன்னா மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பு எங்க வீட்டில் என்னோட ஒய்ஃப் தான் எல்லாமே எடுத்து கொடுத்துருக்காங்க. ஜாமம்ல இது எப்படி வைக்கிறேன்னு நான் உங்களுக்கு நல்லா காமிக்க போறேன். அப்படியே நம்ம வீடியோக்குள்ள வாங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையானது ஒரு கிலோ மட்டன் எலும்பு சேர்த்து தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி, புதினா, மறுபடியும் வீட்டில் அரைச்ச மசாலா. நான் தேங்காய் தான் அரைச்சி வச்சிருக்கு, மசாலா இன்னும் சேர்க்கலை. நான் கொஞ்சம் மசாலா போட்டு அரைச்சிருக்காங்களாம் பக்கத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு அப்படியே நான் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போயிட்டேன். சரி, நம்ம சமையலுக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு சட்டி நல்லா காஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். கரண்டி காணுமே. சரி, எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ ஒரு ரெண்டு இலை, அதோட அந்த கருவேப்பிலை பட்டையில் உள்ளது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வைக்கிறது, இஞ்சி பூண்டு போட்டாலே ஒரு வாசம். இஞ்சி பூண்டு நல்ல ஓரளவுக்கு பொன் முடிவில் வரணும். அடுப்பு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், நல்ல வாசம் வந்துருச்சு. சரி, இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் வெங்காயம் நல்லா வளர்ந்து விட்டு தான் தக்காளி போடணும். தக்காளி வெங்காயத்தையும் எப்பவுமே மொத்தமாக போடவே கூடாது. நல்ல ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, போதும் அந்த அளவுக்கு. இப்போ தக்காளியை போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் வதங்கிட்டேன். ஏற்கனவே கழுவி வச்ச நம்ம அந்த மட்டனை போட்டலாம். நான் மட்டனு கறி எலும்பு கொழுப்பு எல்லாம் சேர்த்து வாங்கியிருக்கேன். இந்த கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் நான் எண்ணெயும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இதோட நம்ம சுவையை கூட்டுறதுக்காண்டி என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் சிக்கன் 65 கொஞ்சமாக போடுவோம். கொஞ்சமாக தான் போடுறேன். இது போட்டிங்கன்னா இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் குழம்பு. ஆல்ரெடி நம்ம மட்டன் குழம்பு வந்து தேங்காயில் போட்டு மட்டன் மசாலா வந்து தேங்காயில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் கரம் மசாலா. கரம் மசாலாங்கிறது வாசத்துக்கும் டேஸ்ட்டுக்காண்டி போடுறது தான் போதும். ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் நான். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டு நம்ம ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதுமா,
நாலு விசில் வரணுமா, பக்கத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாலு விசில் வர்ற அளவுக்கு இதை நல்லா வேக வச்சிட வேண்டியதான். சரி, இந்த கூறுகிட்ட குக்கரோட மூடியுங்க. அவ்வளோதான், போட்டு லாக் பண்ணிடலாம். நான் சொன்னல இது ஒரு கூறுகிட்ட குக்கர். மூடி. சரி, நாலு விசில் வரணும், அப்படின்னாத்தான் மட்டன் வேகும். சரி, அப்படியே வச்சிடலாம், விசில் வர வர வெயிட் பண்ணலாம். நல்லா வந்துருச்சு. மறைச்சு வச்சமா மசாலாயி தேங்காயும் கொஞ்சம் தண்ணி வரும். இனி தேங்காய் நல்லா காய வச்சிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்துக்கலாம். சரி, வேணும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. நம்ம லாஸ்ட்டாக வச்சுருந்த அந்த கொத்தமல்லி போட்டுருவோம் வாசத்துக்கு. கொத்தமல்லியை போட்டு நல்லா கிண்டி விட்டு அரைக்கிடலாம். அருமையான டேஸ்ட்டில் வந்திருக்கு. எலும்பு கொழுப்பெல்லாம் நல்லா எலும்பில் வந்துருக்கான்னு பார்ப்போம். சூப்பராக கொண்டாடி சொன்ன ஐடியாவில் வச்சிருக்கேன். உண்மையிலே நல்லா வந்துருக்கு, பரவாயில்ல, நல்லாவே இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே பாய். அருமையான அருமையான மட்டன் குழம்பு, அப்படியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப அருமையாக வரும். இது நாங்கள் எப்படி வைப்போமோ வீட்டில் அந்த மட்டும் வச்சிருக்கோம். ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க கை போட்டுட்டு வேறு வேறு மாதிரி வைப்பாங்க. நாங்கள் எப்படி வச்சுருக்கோமோ அதை தான் நாங்கள் இதில் காமிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.